வணக்கம் நண்பா. ஸோ இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நினைக்கிறது என்னன்னா பார்த்தோம்னா ஓபிஎஸ் ஸ்டுடியோவில் இந்த பிளாக் ஸ்க்ரீன் ப்ராப்ளம், அதாவது நம்ம ஆடியோ ரெக்கார்ட் ஆகும் ஆனால் இந்த பிளாக் ஸ்க்ரீன் இந்த ப்ராப்ளம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நிறைய சொல்யூஷன் பார்த்துருப்பீங்க. நான் சொந்தமாக கண்டுபிடிச்ச சொல்யூஷன், நான் வீடியோ பார்க்கல. ஸோ இது என்னோட சொந்த கண்டென்ட், ஸோ மிஸ் பண்ணால் பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த ப்ராப்ளம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளோட கரெக்டாக நான் இந்த வீடியோ சோர்ஸஸ் அதுக்கு கிடைக்காது. ஸோ அதான் இந்த ப்ராப்ளம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு திங் ஓபிஎஸ் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்மளை ஓப்பன் பண்ணாலே போதும். ஓப்பன் பண்ணாங்களே இவங்களுக்கு எப்படி வரும் அப்படி பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் நிறைய ஸ்மைல்ஸ்லாம் அந்த செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணோன்னு இந்த ப்ராப்ளம் தான் வரும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே சோர்ஸஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க, கவனிச்சிங்களா? இங்கே மேலே பண்ணுறீங்கன்னா இங்கே சோர்ஸஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்கன்னு தெரியல. பட் நாம் கவனிக்கிறதுக்கு கீழே தான், இந்த கீழே பார்த்தீங்கன்னா யூ டு நாட் ஹாவ் சோர்ஸஸ், கிளிக் த ப்ளஸ் பட்டன் பிலோ ஆர் ரைட் கிளிக் ஹியர் டு ஆட் ஒன். ஸோ இங்கே ரைட் கிளிக் பண்ணாலே ஆட் வரும், இல்லைன்னா கீழே ப்ளஸ் பட்டன் இருக்குல்ல, அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணலாம். அந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணுறதுக்கு இப்போ பண்ணிவிட்டு, ஸோ கேம் கேப்சர் பார்த்தீங்கன்னா கேமுக்கு ஏற்ற மாதிரி கேப்சர் ஆகும், அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால அதை வந்து நமக்கு டிஸ்பிளே கேப்சர் பண்ண போதும் ப்ரோ, அப்படின்னா டிஸ்பிளே கேப்சர் பண்ணுங்கள். ஸோ இந்த டிஸ்பிளே கேப்சர் கொடுத்துட்டு க்ரியேட் நியூ அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன நேம் ஆனால் கொடுத்துக்கலாம். ஓகே, கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா இப்போ ரெக்கார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, படம் தெரியுது. ஸோ உங்கள் டிஸ்பிளே சைஸு, இந்த டிஸ்பிளே ஒன்று, அந்த டிஸ்பிளே ஒன்று சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ் தான் இருக்குது. ஸோ உங்கள் இங்கே எக்ஸ்ட்ரானல் கிராஃபிக்ஸ் கார்டு போட்டுருந்தீங்கன்னா, ஸோ அதில் வித்தியாசம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒன்று தெரியுது, இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட அது கொடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ ரெட்ட கிராஃபிக்ஸ் கார்டில் தானே எப்படி கேட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஸ்க்ரீன் ப்ராப்பராக ரெக்கார்ட் ஆகுது உங்களுக்கு தெரியுது. இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இதில் கிளிக் இப்போ நார்மலாக எப்படி இருக்குங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு இதை மைனஸ் கொடுத்தீங்கன்னா வித்தியாசம், எஸ் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிரும். பார்த்தீங்கன்னா இப்போ திரும்ப அந்த பழைய பேக் ஸ்க்ரீன் ப்ராப்ளம். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு பார்த்துருப்பீங்க. இது இந்த ப்ளஸ் நம்ம வச்சுக்கு வந்து ப்ளஸ் கொடுத்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் அந்த டிஸ்பிளே கேப்சர் அப்படிங்கிறது கொடுத்தப்புறம் ஓகே அப்படி தலைவரும் உங்களுக்கு வந்துச்சு. ஓகே, இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு. ஓகே, இன்னும் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. இருங்க, ஆடியோ அவுட்புட்டு, ஆடியோ இன்புட் கேப்சர், அதாவது இப்போ ஆடியோ அவுட்புட் இது பார்த்து தான் ஹெட்ஃபோனில் இருக்க ஆடியோ கேப்சர் பண்ணால் அதுக்கு நீங்கள் இந்த அவுட்புட் ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே அவுட்புட் ஆடியோ கொடுத்துட்டு கொடுத்துருங்க. டிவைஸ் அவுட்புட்டு இதில் அந்த ஸ்பீக்கர்ஸ் ஓகே அவுட்புட்டு ஓகே கொடுத்துருவோங்க. ஓகே, இப்போ ஆடியோ அவுட்புட்டும் க்ளியர் ஆகிடுச்சு. ஓகே, இனி உங்களுக்கு இனி ப்ராப்ளம் இருக்குன்னா ஆடியோ இன்புட் கேப்சர்ஸ் அப்போ இதில் இருக்க எல்லா இதுவுமே நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இது உங்களுக்கு செமையாக இருக்கும் கைஸ். இந்த மைக்ரோஃபோன் ஏதோ மைக்ரோஃபோன் அவுட்புட்டு இந்த டிவைஸோடது புதுசாக நம்ம என்ன சொல்லலாம், நம்ம டிவைஸில் போன மாதிரி கேம் ப்ளே வீடியோ போடுறோன்னு சொல்லுவாங்க, அந்த கேமில் உள்ள அந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறது தான் அந்த ஆடியோ அவுட்புட் கேப்சர் இருக்குது. அப்புறம் இனி திரும்ப ப்ளஸ் கொடுத்துட்டு வேறு ப்ரௌசர்ஸு அதெல்லாம் இதில் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம், தேவைப்பட்ட கொடுத்துக்கலாம். இல்லைனா டெக்ஸ்ட்ன்னு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம நேம் போடுறோம், அதை நான் நினைக்கிறேன். ஸோ இது வீடியோ கேப்சர் டிவைஸ் தான், இதாக ரொம்ப முக்கியமானது. யூஸ் பண்ணிங்க நிறைய பேர் இங்கே மொபைல் கேமரா இல்லைன்னா மொபைல் கேம் மொபைல் வச்சு யூஸ் பண்ணுறீங்க, மொபைல் கேமரா கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே பார்த்தீங்கன்னா இது என்னோடய ஹாய், இது பேக்ரவுண்ட் ரொம்ப ஓகே இருக்குங்க, சாரி பேக்ரவுண்டு வெளியில் வந்தால் வீடியோ பண்ணுறேன், இன்டர்நெட் ப்ராப்ளமாக இருந்தால் கேவலமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது ஸ்க்ரீன் கேப்சர் ரெக்கார்டர் இருக்குது. இது இப்போ இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஓபிஎஸ் சொல் கேமரா அது இல்லை எப்படின்னா, இது இதில் வந்து பாருங்கள் நீங்கள் உங்கள் எப்படி சொல்லலாம் வந்துக்கிறே. இது உங்கள் கேமரா பார்த்தீங்கன்னா எனக்கு டெஸ்க் டாப் கொடுக்குது, உங்கள் பிசி கிட்ட கன் பண்ணிவிட்டு இது உங்கள் இதோட நேம் வரும் பார்த்தீங்களா, இப்போ பற்றி வந்துச்சு. ஓகே, ப்ராப்பர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது என்னோடய இந்த இங்கே அதாக இருக்குது, இது ஒர்க் ஆகாது, அதனால தான் நான் இங்கே பிசி லேப்டாப்போட மைக்ரோஸ் வச்சுட்ருக்கேன் ஒன்று வச்சுருக்கேன். ஓகே, இப்போ அதுக்கு நான் இதை டீஆக்டிவேட் பண்ணுறேன், எனக்கு தேவையில்லை. சொல்ல மறுத்துட்டேன், இங்கே அடுத்த ஒரு லைவ் ஸ்ட்ரீம் போடுறேன், நீட் ஃபார் ஸ்பீட் மோஸ்ட் வாண்டட் லைவ் ஸ்ட்ரீம்னு. ஸோ மிஸ் பண்ணால் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்கேன், செமையாக இருக்குது கைஸ். அதை பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லைவ் போட்டிருந்தோம், அந்த லைவு எனக்கு சொதப்பிடுச்சு, ஒரு ப்ராப்ளம்ஸில் அதை சொதப்பிடுச்சு. அடுத்த லைவ் அது பக்காவாக பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ பேக்ரவுண்ட்லாம் மறைச்சிட்டு ஸோ பக்காவாக இருக்குது, நம்ம கேமரா அதாவது நம்ம ஃபேஸ் கேமரா வச்சுட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மிஸ் பண்ணால் பார்த்துக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய மொபைல் எங்கே இருக்கேன் அதான் இருக்கிறீங்க மொபைலில்
இந்த மொபைல் கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணலான்ட்ருக்கேன். இந்த மொபைலு மொபைல் பதில் சொல்லணுமா? வேண்டாம் விடுங்க. கேவலம் மொத்த மொபைல் வச்சுட்டு இருக்கேன், இது அதாக இருக்குது. மொத்த மொபைல் வச்சுட்டு இதை பற்றி தான் ஸ்பெஷலாக சொல்லணுமா? ஆனாச்சா விட்டுருங்க அதை பற்றி. ஓகே, நான் இப்போ ப்ராப்ளம் தான் சார், வந்து நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிருவேன். நீங்கள் நான் சொல்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே அடுங்க, டிக்டாக் பண்ணுறது எடுத்துக்கிட்டேன். ஓகே, அதை க்ளோஸ் பண்ணிட்டு அதில் நீங்கள் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வெப்கேம் வந்து பண்ணுறோம். அப்புறம் இதை அப்படியே ட்ராக் பண்ணி, ஐயோ இதில் நான் சொல்லுவேன், அவருக்கு எந்த இடத்துல ட்ராக் பண்ணி வச்சுட்டு வெப்கேம் ஒரு எக்ஸ்டர்னல் வெப்கேம் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஆடியோ கிளியர் நல்லா இருக்கும். நானும் பேக்ரவுண்டை மறைக்கிறேன், அப்புறம் க்ரீன் ஸ்க்ரீன்லாம் வாங்கி போட்டு பக்கம் வரலாம். ஓகே, இப்போதைக்கு நம்ம ஃபேஸு எல்லாமே பக்கம் வர கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு நமக்கு இன்னும் என்னென்ன நம்மளுக்கு ஆட் பண்ணணுமோ அதில் எவ்வளோ பண்ணிக்கலாம். இவ்வளோ நாங்கள் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த கேம் கேப்சர் பார்த்தீங்கன்னா சொல்லணும், கேம் கேப்சர் எப்படி பண்ணுறது? அதோட ஓகே, கேம் கேப்சர் இதையும் கூட ஆன் பண்ணி பண்ணிட்டோம். சூப்பர் அதோட பேக்ரவுண்ட் சவுண்ட் வீட்டில் கோழி அப்படின்னாலே. ஓகே, முடிச்சு அவ்வளோதான். இந்த இவ்வளோ தான் இந்த ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. நீங்கள் ஆர்டர் மிஸ்டேக் பண்ண வீடியோ தான் சாரி பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இது பார்த்தீங்கன்னா நான் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ இன்புட்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு இந்த இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்ன சேர்க்கணுமோ அவ்வளோ கேட்டுக்கணும். இந்த மீடியா சூப்பர்ஸ் அப்படின்னு கொடுத்தது எனக்கு தெரியல. மீடியா சூப்பர்ஸ் என்ன ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ரிமூவ் பண்ணணும்னு வச்சுக்கிறதுல உங்களுக்கு எதாவது தேவையில்லை. ஆடியோ குவாலிட்டிக்கும் சவுண்ட் கம்மியாக தானே மாற்றிக்கோங்க ப்ளீஸ். எனக்கு நான் அடுத்த வாட்டி மைக் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா மைக்கெலாம் வாங்கி வச்சுக்கோங்க. நான் அடுத்த வீடியோக்கு நான் பக்காவாக ப்ரீ பிளான்டாக வந்துடுறேன். ஓகே காய்ஸ், பாபா, சி யூ. ஸ்டாப் பண்ணுறது தான் ஆகாரு. ஸ்டாப் ஸ்டாப் ஆ இதாக இருக்குது. சாரியா.